கடந்த 1987 ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 21 மற்றும் 23 திகதிகளில் ஜால் போதனா வைத்தியசாலைக்குள் அத்துமீறி உள்நுழைந்து இந்திய அமைதிப்படையினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர். இந்த தாக்குதல் சம்பவத்தில் வைத்தியசாலையில் கடமையில் இருந்த 3 வைத்தியர்கள், 2 தாதியர்கள், மேற்பார்வையாளர் உள்ளிட்ட 21 மருத்துவ சேவையாளர்கள் மற்றும் சிகிச்சை பெற்று வந்த 47 நோயாளிகள் என 68 பேர் படுகொலை செய்யப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த நாட்டிலும் யுத்தத்தினால் 1000கணக்கான பொதுமக்கள் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இது ஏன் சமாதானம் முக்கியம், ஏன் நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஏன் ஒருவரோடு இன்னொருவர் புரிந்துணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை எடுத்து இயம்புகின்றது. குறிப்பாக இந்த துயரச் சம்பவம் இது ஒரு தொடர்ந்து வருகின்ற ஒரு நிகழ்வு. இந்த நினைவு நிகழ்வை நடத்துவதோடு இங்கே கடமையாற்றியவர்கள் இந்த புனிதமான சேவையில் எவ்வாறு அந்த சேவையும் தொடர்ந்து செய்தார்கள் என்பது மிகவும், அன்று அந்த துயர சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருந்த போதும் அங்கே கடமையில் இருந்த வைத்தியர்களும் தாதியர்களும் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கான சிகிச்சை வழங்கியிருந்தார்கள். அவர்கள் மிக கடுமையான நோயாளிகள் இருந்தபோது அவர்களுக்கான மருந்துகளை வழங்கியிருந்தார்கள், அவர்களுக்கான பராமரிப்பு கடமைகளை செய்திருந்தார்கள். ஒரு பக்கத்தில் துயர சம்பவம் நடைபெற்றாலும் இந்த வைத்திய சேவை என்பது இது பல நூற்றாண்டு காலமாக உலகெங்கும் ஒரு புனிதமான சேவை என்பதை எடுத்து காட்டுகின்றது. ஒன்று, உயிரிழப்பின் மத்தியிலும் இந்த சேவை தொடரப்பட வேண்டும், உயிரிழப்புக்கு மேலாகவும் இந்த நோயாளர் சேவை என்பதை எடுத்து இயம்புகின்றது. ஆகவே இது ஒரு புனிதமான ஒரு வழிபாட்டுக்குரிய இடம் போன்று இந்த வைத்தியசாலை பேணப்பட வேண்டும். இந்த கடமையிலே இருக்கின்ற உத்தியோகத்தர்களும் ஏனையவர்களும் இந்த சேவையை பற்றி நன்கு தெரிவதற்கு இந்த சம்பவங்கள் ஒரு எடுத்துக்காட்டு.